மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாகை சூடவா நிகழ்ச்சியின் மூலம் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தாவரவியல் பாடத்தில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தாவர உள்ளமைப்பியல் தாவர உள்ளமைப்பியல் என்ற பகுதியில் திசு திசுக்களின் வகைகள் மற்றும் திசு தொகுப்பு போன்றவற்றை இந்த வகுப்பில் நாம் விரிவாக பார்க்க உள்ளோம் முதலில் திசு என்பது என்ன ஒரே மாதிரியான தோற்றம் அமைப்பு பணி போன்றவற்றை கொண்ட செல்களின் தொகுப்புக்கு பெயர்தான் திசு என்று பெயர் திசுக்களை பற்றி படித்தெறியும் பிரிவு அறிவியலின் பிரிவு திசு அமைப்பியல் ஹிஸ்டாலஜி என்று பெயர் முதல்ல திசுக்களின் முக்கிய வகைகளை பற்றி இந்த வகுப்பில் முதன்முறையாக பார்ப்போம் இரண்டு முக்கியமான திசு வகைகள் உள்ளன ஆக்கு திசு மெரிசமேட்டிக் டிசூஸ் என்று சொல்வோம் அடுத்தது நிலைத்த திசுக்கள் பர்மனென்ட் டிசூஸ் என்று சொல்வோம் ஆக்கு திசுக்கள் மெரிசமேட்டிக் டிசூஸ் இந்த மெரிஸ்டோஸ் என்ற வார்த்தை கிரேக்கம் மொழியிலிருந்து பெறப்பட்டது பகுபடு திறன் என்று பெயர் இதனை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் சி நகேலி என்பவர்தான் தான் ஆக்குத்திசு என்பதை பெயர் சூட்டியவர் முதல்ல ஆக்குத்திசுவின் பண்புகளைப் பற்றி காண்போம் ஒத்த விட்டம் கொண்டவை இந்த செல்கள் இதனுடைய வடிவம் முட்டை உருண்டை அல்லது கோல அல்லது பல கோண வடிவ வடிவசல்களை கொண்டிருக்கும் இவற்றில் அடர்ந்த சைட்டோப்ளாசம் தெளிவான உட்கருவை கொண்டிருக்கும் நுண்குமிழ் பைகள் சிறியவை அல்லது இல்லாமலோ கூட இருக்கலாம் செல்சுவர் மெல்லியது செல்லுலோசினால் ஆனது செல்கள் தீவிரமாக பகுப்படையும் திறன் உடையதுனால தான் இதுக்கு பெயர் ஆக்கு திசு என்று பெயர் இவை இடைவிடாமல் தன்னைத்தானே பகுப்படையும் திறன் கொண்டவை இப்போ ஆக்கு திசுவின் வகைகளை பற்றி காண்போம் ஆக்குத்திசுவில் பல வகை இருக்கிறது அதன் அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசுவை மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நுனி ஆக்கு திசு இடை ஆக்குசு பக்க ஆக்கு திசு என்பன நுனி ஆக்குத்திசு என்பது தண்டு வேர் நுனி ஆகியவற்றின் நுனி பகுதியில் இருக்கிறது இது மேலும் மேலும் செல்களை பகுப்படைவதன் மூலமாக தாவரங்களின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு இது பயன்படக்கூடியதாக இருக்குது அடுத்து இடையாக்கு திசு இன்டர் கேலரி மெரிஸ்டம் என்று சொல்வோம் இது இடையாக்கு திசு என்பது முதிர்ச்சி அடைந்த திசுக்களுக்கு இடையே இருக்கக்கூடியது பொதுவாக கணு விடை பகுதியில் புட்களில் இதை நாம் தெளிவாக காண்போம் அடுத்து பக்கா ஆக்கு திசு லேட்டரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது திசு தண்டு வேர் போன்றவற்றின் பக்கவாட்டு பகுதியில் உருவாக்கக்கூடியது இது பொதுவாக இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது இது தோற்ற தோற்றுவிக்கப்படுகிறது இந்த பக்கா திசு உதாரணத்துக்கு கேம்பியம் ஃபெல்லோஜன் இதெல்லாம் இதுக்கு உதாரணங்கள் அடுத்தது தோட்டத்தின் அடிப்படையில் இது இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாம் நிலை ஆக்குத்திசு இரண்டாம் நிலை ஆக்குத்திசு முதல் நாள் நிலை ஆக்குத்திசு என்பது கருத்தியல் கரு கருநிலை செல்களில் தோற்றுவிக்க தோற்றங்களால் உருவானது இது வந்து முதலாம் நிலை திசுக்களை இவை உருவாக்குகிறது இரண்டாம் நிலை ஆக்குத்திசு என்பது நிலைத்த திசுவின் செல்கள் பிற்போக்கு வேறுபாடு அடைவதால் உருவாக உருவாகக்கூடியது கார்க்கு கேம்பியத்தையும் கற்றை இடைக்கேம்பியத்தையும் இது உருவாக்குகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பனியின் அடிப்படையில் இது மூன்று வகையாக பிரிக்கலாம் புரோட்டோடோம் புரோகேம்பியம் அடிப்படை ஆக்கு திசு என்பன மூன்று வகை புரோட்டோடோம் என்பது புறத்தோல் திசு தொகுப்பினை தோற்றுவிக்கிறது இதில் புறத்தோல் இலை புறத்தோல் தூவிகள் போன்றவற்றை இதில் அடங்கும் புரோகேம்பியம் என்பது முதலாம் நிலை வாஸ்குல திசு திசுக்களான சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் தோற்றுவிக்கிறது அடுத்தது மூன்றாவது அடிப்படை திசு புறத்தோல் வாஸ்கோல திசுக்களை தவிர மற்ற அனைத்து திசுக்களையும் அடிப்படை திசு என அழைக்கப்படுகிறது புறத்தோல் அடித்தோல் புரணி பெரிசைக்கிள் மற்றும் மெடுலரி கதிர்கள் இதில் எல்லாமே அடங்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலும் பகுப்படும் விதத்தை பொறுத்து இதை மேலும் மூன்று வகையாக பிரிக்கலாம் அதில் பார்த்தோம் என்ன அப்படின்னா பொருண்மை ஆக்கு திசு வரிசை ஆக்கு திசு தட்டு ஆக்குதிசு முதல் வகை பொருண்மை ஆக்குத்திசு இந்த வகையான ஆக்குத்திசு செல்கள் அனைத்து திசுகளிலும் பகுப்படைகின்றன இது எண்டோஸ்போம் இளங்கரு வித்து போன்றவற்றில் காணப்படுகிறது அடுத்து வரிசை ஆக்குத்திசு ஆக்குத்திசு பகுபடும் திசை பருதி இணைப்போக்கு பகுப்பின் ஒரே வழி வகையில் நடைபெறும் இது புரணி மற்றும் பித் ஆகியவற்றை உருவாக்க உதவுகிறது அடுத்து மூன்றாம் வகையான ஆக்குத்திசு தட்டு ஆக்குசு என்று பெயர் ஆக்குத்திசு பகுபடும் திசை பருதி இணைப்போக்கு பகுப்பின் இருவழி வகையில் நடைபெறும் இது ஒரே ஒரு செல்லடைக்கு உருவாக்கும் இது புறத்தோலை உருவாக்குகிறது ஸோ இது போல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்குத்திசு அமைவிடத்தின் அடிப்படையிலையும் தோற்றத்தின் அடிப்படையிலையும் பணியின் அடிப்படையிலேயும் பகுபடும் விதைத்தை பொறுத்து பொருத்தும் இது மேலும் பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது அடுத்து தண்டு நுனி ஆக்கு திசு பற்றிய கொள்கைகளை பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் விளக்கியிருக்கிறாங்க முதல்ல நுனி செல் கொள்கை என்பது இதை உருவாக்கியவர் ஹாஃப் மேஸ்டர் என்பவர் இதான் சி நகேலி என்பவர் முதல்ல ஆதரிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த தனி நுனி செல்லு முழு தாவர வளர்ச்சிக்கு அடிகொள்கிறது உதாரணத்துக்கு பாசிகள் பிரியோஃபெட்டுகள் டெடோஃபெட்டுகள் போன்றவற்றில் இதில் காணலாம் ஹிஸ்டோஜன் கொள்கை என்பது ஹேண்ட்ஸ்டீன் என்பவரால் முன்மொழியப்பட்டது இதை ஸ்ட்ராஸ் பர்கர் என்பவர் ஆதரித்திருக்கிறார் மூன்று அடுக்கு உடையது இந்த ஹிஸ்டோஜன் என்பவை ஒன்று டெர்மட்டோஜன் பெரிபுளம் பிலிரோம் என்பது டெர்மடோஜன் என்பது புறத்தோல் அடுக்கை தோற்றுவிக்கிறது பெரிபுளம் என்பது புரணி பகுதியை தோற்றுவிக்கிறது பிலிரோம் என்பது ஸ்டீல் பகுதியை தோற்றுவிக்கிறது அடுத்த மூன்றாவது கொள்கை டூனிகா கார்பஸ் கொள்கை இதை ஏ ஸ்மிட் என்பவை உருவாக்கினார் இது இரண்டு அடுக்கை உடையது டூனிகா கார்பஸ் என்ற இரண்டு அடுக்குகள் டூனிகா என்பது புறத்தோலினை உண்டாக்கக்கூடிய பகுதி கார்பஸ் என்ற பகுதி புறணியையும் மற்றும் ஸ்டீல் போன்றவற்றை உருவாக்குகிறது இது வந்து தண்டு நுனி ஆக்கு திசை பற்றியான கொள்கைகள் அடுத்தது வேர் நுனி ஆக்கு திசுவை பற்றிய கொள்கைகள் இதனை முதல்ல நுனி செல் கொள்கை என்பதை பற்றி காண்போம் இதை உருவாக்கியவர் சி நகேலி என்பவர் நுனி செல் நான்முக வடிவமானது ஒரு பக்கம் வேர் மூடியையும் மற்ற மூன்று பக்கங்கள் புறத்தோல் புரணி வாஸ்குல திசுக்களையும் உண்டாக்குகிறது அடுத்து ஹிஸ்டோஜன் கொள்கை என்பவர் இது ஹேன்ஷீட் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஸ்ட்ராஸ்பர்கர் என்பவர் ஆதரித்தார் நான்கு ஹிஸ்டோஜன் பகுதிகளை உள்ளடக்கியது ஒன்று டெர்மடோஜன் என்பது இது புறத்தோலை உருவாக்குகிறது அடுத்தது பெரிபுளம் என்பது இது புறணி பகுதியை உண்டாக்குகிறது பிலிரோம் என்பது ஸ்டீல் பகுதியை உண்டாக்குகிறது அடுத்து கேலிப்ட்ரோஜன் என்ற நான்காவது பகுதி இது வேர் மூடி பகுதி உண்டாக்குகிறது அடுத்த கொள்கை கோர்பர் கப்பே கொள்கை என்பது இது ஷியப் என்பவரால் உருவாக்கப்பட்டது கோர்பர் பகுதி கப்பே பகுதி என்ற இரண்டு பகுதியை உருவாக்குகிறது கோர்பர் பகுதி என்பது உடல் பகுதியை உண்டாக்குகிறது கப்பே பகுதியானது வேர் மூடி பகுதியை உண்டாக்குகிறது இதில் தலைகீழான டீ பகுப்படையும் பகுதி கோர்பர் எனவும் நேரான டீ பகுப்படையும் பகுதி கப்பே என்றும் அழைக்கப்படுகிறது இது தண்டு நுனியின் நுனியின் ஆக் டூனிகா கார்பஸ் கொள்கை ஒத்திருக்கக்கூடியது இது அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு பகுதி இருக்குது அதில் உறக்க மைய கொள்கை என்பது இதனை வெளிப்படுத்தியவர் கிளாஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கிளாஸ் என்பவர் அந்த உறக்க மைய கொள்கையை உருவாக்கிறார் இதில் வேர் ஆக்கு பகுதியில் அமைந்த தெளிவான செயலோக்கமற்ற பகுதி உறக்க மையம் குயிஷன் சென்டர் எனப்படும் இது ஹார்மோன் உற்பத்தி மையம் மற்றும் ஆக்கு திசு செல்களை உருவாக்கும் பகுதி சரி மாணவர்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்கு பண்புகள் அதில் பல்வேறு வகையை பற்றி இந்த வகுப்பில் பார்த்தோம் அடுத்தது நிலைத்த திசை பற்றி காண்போம் நிலைத்த திசு என்பது ஆக்கு உருவாக்கக்கூடியது ஆக்குத்திசு என்பது தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட திசுக்கள் ஆக்கு திசுக்கள் இந்த ஆக்கு திசுக்கள் தனது பகுப்படையும் திறனை ஒன்று தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நிறுத்தி அது நிலைத்த திசுவாக மாறுகிறது இந்த நிலைத்த திசுவையும் மேலும் இரண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று எளிய நிலைத்த திசுக்கள் என்ன ஒன்று கூட்டு நிலைத்த திசுக்கள் இதில் ஒவ்வொன்றாக காண்போம் இந்த வகுப்பில் முதல்ல எளிய நிலைத்த திசுக்கள் எளிய நிலைத்த திசுக்கள் என்பவை ஒரே மாதிரியான செல்களின் தொகுப்பு செலிய நிலத்த நிலத்த துசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது இதில் மூன்று வகை காணப்படுகிறது ஒன்று பாரங்கைமா கோலங்கைமா ஸ்கிலரன் கைமா என மூன்று வகை அழைக்கப்படுகிறது முதல்ல பாரன்கைமாவைப் பற்றி காண்போம் பாரன்கைமா என்பது தாவரங்களின் அனைத்து பகுதிகளிலுமே காணப்படக்கூடிய முக்கியமான செல் இந்த பாரங்கைமா இது தாவரத்தின் அடிப்படை திசுவனை உண்டாக்குகிறது உயிருள்ளவை மெல்லிய செல்சுவரை கொண்டவை செல்சுவர் செல்லுலோசால் ஆனது பாரங்கைமா செல்கள் முட்டை பலகோணம் உருளை ஒழுங்கற்ற நீண்ட அல்லது கை வடிவம் உடையது தெளிவான செல் இடைவெளி பகுதி இதில் காணப்படுகிறது பாரங்கைமா செல்கள் நீர் காற்று கழிவு பொருட்கள் போன்ற பொருட்களை சேமிப்பதற்கும் இவை பயன்படுகிறது அடுத்தது இந்த பரன் கைமாவில் பல வகையான பாரன்கைமா இருக்கிறது அதில் வரிசையாக காண்போம் முதல்ல காற்று பாரன்கைமா ஏரன்கைமா என்று அழைக்கப்படுகிறது இந்த பேரன் செல்களுடைய செல் இடை வெளிப்பகுதியில் காற்றறைகள் இருக்கும் இவை காற்றோட்டம் இந்த காற்றோட்டம் திறன் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது எதில் அப்படின்னா பெரும்பான்மையான நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு இவை உரு பயன்படுகிறது உதாரணத்துக்கு நிம்ஃபயா ஹைட்ரிலா போன்ற தாவரங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு பேரன் கைமா ஸ்டோரேஜ் பேரன் கைமா என்று சொல்வார்கள் உணவுப் பொருட்களை சேமிப்பதற்கும் பேரன் கைமா பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு வேர் மற்றும் தண்டு கிழங்குகளில் இவை இருக்கக்கூடியது அடுத்தது நட்சத்திர பேரன் ஸ்டெர்லேட் ஸ்டெர்லைட் என அழைக்கப்படும் இது நட்சத்திர வடிவத்தில் இருக்கிறனால் நட்சத்திர படன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க வாழை கல்வாழை போன்ற தாவரங்களின் இலை காம்பு பகுதியில் இவற்றை காணலாம் அடுத்தது குளோரன் கைமா என்பவை பசு கொண்ட பேரன் செல்கள் குளோரன் கைமா என அழைக்கப்படுகிறது இதை ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்கிறது இவையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இலைகளில் இலை இடை திசு செல்களை இதில் காண் இதை காணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புரோசன் கைமா என்று அழைக்கக்கூடியது நீண்ட கூர் முனைகளை கொண்ட சற்று தடித்த செல் சுவரைக் கொண்ட பேரன் கைமா இது தாங்கு திறனை வழங்கக்கூடியது சில பேரன் கைமா செல்கள் பிசின்கள் டானின்கள் கால்சியம் கார்பனேட் படிகங்கள் கால்சியம் ஆக்சலேட் போன்றவற்றை சேமித்து வைக்கின்றன இவை இடியோபிளாஸ்ட் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்தது இரண்டாவது எளிய நிலைத்த திசு கோலங்கைமா என அழைக்கப்படுகிறது இவையும் எளிய உயிருள்ள உறுதியளிக்கும் திசு இரு இலை தாவரத்தண்டின் புறத்தோலடி பகுதியில் இவை காணப்படுகிறது வேர்களில் காணப்படுவது கிடையாது ஆனால் இலை காம்புகள் பூ காம்புகள் போன்றவற்றில் இவை காணப்படுகிறது இவை நீண்ட செல் அமைப்பு உடையவை குறுக்கு தோற்றத்தில் பல கோண வடிவம் உடையன இதனுடைய செல்ஸ்வர் சீரற்ற தடிப்புகளை கொண்டிருக்கிறதுனால அங்காங்கே மூளை பகுதியில் சற்று தடிப்புகளுடன் காணப்படும் இந்த செல்கள் செல்லுலோசுடன் அதிக அளவில் ஹெமி செல்லுலோஸ் பெக்டின் போன்றவை கொண்டிருக்கக்கூடியது இது வளரும் தாவர பகுதிகளுக்கு தாங்கு திறனையும் மீள்திறனை தன்மையும் அளிக்கிறது அதே போல் கோலங்கைமா குறுகிய செல்களால் ஆனது இது பசு கொண்டோ அல்லது இல்லாமலோ காணப்படும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இவை தாவர பகுதிகள் மேலும் கீழையும் பக்கவாட்டல் அசை வரும் பொழுது இதுக்கு திறனை வழங்கக்கூடியதும் இந்த கோலன்கைமா செல்கள் தான் அடுத்தது கோலன்கைமாவில் பல்வேறு வகைகளை பற்றி இங்கு காண்போம் அதில் கோண கோலன்கைமா இது பொதுவா கோலங்கைமா வகையாகும் இந்த செல்கள் ஒழுங்கற்று அமைந்திருக்கக்கூடியது இதில் செல்கள் இணையும் கோணத்தில் அல்லது விளிம்பு பகுதியில் தடிப்புகள் காணப்படும் எடுத்துக்காட்டு டாட்டூரா நிக்கோட்டியானாவோட புறத்தோல் அடித்தோல் பகுதியில் அதாவது ஹைப்போடென்மிஸ் பகுதியில் இதை காணலாம் அடுத்தது இடைவெளி கோலன்கைமா இந்த கோலன்கைமாவில் செல்கள் ஒழுங்கற்று அமைந்திருக்கும் செல் இடைவெளி பகுதியை சூழ்ந்தல சுவர் பகுதி மட்டும் தடிப்புகள் காணப்படும் உதாரணத்துக்கு ஐபோமியா என்று சொல்லக்கூடிய தாவரத்தின் தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய புறத்தோல் அடித்தோல் பகுதியில் இதை காணலாம் அடுத்தது அடுக்கு கோலன்கைமா கைமா என்பவை இந்த கோலன்கைமா கைமா செல்களுடைய நெருக்கமாக அமைந்த அடுக்குகளில் அடுக்கு வரிசையாக அமைந்திருக்கக்கூடியவை இந்த செல்களில் பரிதி இணைப்போக்கு மற்றும் ஆற சுவர் பகுதிகளில் தடிப்பொற்று காணப்படும் எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ் புறத்தோல் அடிப்பகுத்தோல் பகுதியில் இதை காணலாம் ஒரு சில தாவரங்களில் வளைய குளான கைமா காணப்படுகிறது என்பதை டுசேன் என்பவர் அரளி தாவர இலைக்காம்பில் கண்டறிந்தார் இதன் செல் உள்ளே ஏறக்குறைவாக வளைய வடிவமானது அடுத்தது மூன்றாவது வகையான எளிய திசுவான ஸ்கில்ரன் கைமா இவை புரோட்டோப்ளாசமற்ற இறந்த செல்களாகும் மேலும் இதனுடைய செல்சுவர் லிக்னின் என்ற தடிப்பினை கொண்டது இந்த ஸ்கிலன் கைமா செல்கள் இறந்த செல்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா மற்ற எளிய திசுக்களான பாரன்கைமா கைமா கோலன் கைமா போன்ற போன்ற திசுக்களில் புரோட்டோபிளாசம் காணப்படுறதுனால அது உயிருள்ள செல்களாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஸ்கிலன் கைமாவில் புரோட்டோப்ளாசம் இல்லாததினால இவை இறந்த செல்களாக கருதப்படுகிறது மேலும் இதில் இரண்டு வகையான கைமா செல்கள் காணப்படுகிறது ஒன்று ஸ்கிலுரைடுகள் என்ன ஒன்று நார்கள் என்பவை ஸ்கிலுராய்டுகள் என்பவை கல் செல்கள் எனவும் அழைக்கப்படுகிறது ஸ்கிலுராய்டுகள் இறந்த செல்களாகும் பொதுவாக ஒத்த விட்டம் கொண்டவை ஒரே மாதிரியான விட்டம் கொண்டவை சில நீண்ட வடிவமாகவும் காணப்படும் செல் சுவர் லிக்னின் கொண்டு தடிப்பாக காணப்படுகிறது செல் உள்வெளி மிகவும் குறுகலானது எளிய மற்றும் கிடைத்த குழிகளை கொண்டது ஸ்கிலுராய்டுகள் தாங்குத்திறனை அளிக்கிறது விதை உரை என்டோஸ்போம் போன்றவைகளுக்கு கடினத்தன்மையை கொடுக்கிறது இதில் மேலும் பல்வேறு வகையான ஸ்க்ருரைடுகள் காணப்படுகிறது இதில் பிரேக்க ஸ்க்ருரைடுகள் அல்லது கல் செல்கள் என அழைக்கப்படுகிறது இதனுடைய முதல் வகை இவை ஒத்த விட்டம் கொண்டவை ஸ்க்ளூராய்ட்கள் கடினமான செல்சுவரை கொண்டவை இச்செல்கள் தாவரங்களின் பட்டைகள் பீத்து புரணி மற்றும் கடினமான பகுதிகளில் இவை காணப்படுகிறது உதாரணத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா வேரிக்காயோட தலை திசு பகுதியில் இதை காணலாம் இரண்டாவது வகையான மேக்ரோஸ் மேக்ரோஸ்க்ளூரைடுகள் என்று பெயர் இவை சிறு களிகள் களிகள்னால் சிறு குச்சிகள் போன்ற நீண்ட செல்களாகும் இவை லெகும் தாவர விதை வெளி உரைகளில் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு குரோட்டலேரியா பைசம் போன்றவை அடுத்தது ஆஸ்டியோஸ்கிரைடுகள் இவை விரிவடைந்து நுனிப்பாகங்களுடன் கூடிய நீண்ட செல்கள் தான் இவை இலைகள் விதை உரைகள் போன்றவற்றில் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு பைசம் ஹோக்கியா விதை உரைகளை இவை காணலாம் ஆஸ்டியோஸ்க்ரைடுகள் என்பவை இவை கிடைத்த பிரிவுகளை கொண்ட நட்சத்திர வடிவ ஸ்கிரைடுகளாகும் ஆகும் இவை இலைகள் காம்பு ஆகியவற்றில் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு தேயிலை நிம்ஃபயா ட்ரைகோடு என்றான் ட்ரைகோ ஸ்கிருடுகள் என்பது அடுத்த வகை இவை பெரிய மேல் இல்லிய சுவரை கொண்ட மயிர் இலைகள் போன்ற ஸ்கிருரைடுகளாகும் எண்ணற்ற கோண நுனி பிழவுற்ற படிகங்கள் செல் சுவரில் படிந்திருக்கும் இவை நீர்த்தாவரங்களின் தண்டு இலைகளில் காணப்படுகிறது எடுத்துக்காட்ட நிம்ஃபயா இலைகள் மான்சீரா காற்றுவியர்கள் போன்றவற்றில் இவற்றை காணலாம் அடுத்தது இரண்டாவது வகையான ஸ்கிரன் கைமா நார்கள் என்று அழைக்கக்கூடியவை நார்கள் நீண்ட கூரிய முனைகளை கொண்ட கைமா செல்கள் நார்கள் எனப்படும் இவை குறுகிய செல் அறைகள் லிக்னின் செல் சுவர் கொண்ட உயிரற்ற செல்கள்தான் இவை எளிய குழிகளை கொண்டது இவை தாங்கு திறனை அழிப்பதால் தாங்கு திசுக்கள் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நார்கள் குடிசை மற்றும் நெசவுத் தொழிலில் வணிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது இந்த நார்களில் ஐந்து வகையான நார்கள் இருக்கிறது கட்டை நார்கள் சைலம் நார்கள் என இவையே நான்கு வகைப்படும் லிப்ரிஃபார்ம் நார்கள் ட்ரக்கீடுகள் குறுக்கு சுவருடைய நார்கள் இழுவை நார்கள் எனவும் பாஸ்ட் நார்கள் அல்லது சைலத்திற்கு வெளியே அமைந்த நார்கள் இவை எனவும் மேற்பரப்பு நார்கள் கனி நடு உறை நார்கள் உதாரணத்துக்கு மீசோ கார்ப் நார்கள் அதாவது தேங்காய் போன்ற தாவரங்களில் தேங்காயில் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இந்த கனி நடு உரை நார்கள் மேலும் பல தாவரங்களில் இளைய நார்களாகவும் காணப்படுகிறது அன்றாட வாழ்வில் இந்த நார்கள் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது உதாரணத்துக்கு நூற்பு நார்கள் டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் என்பவையும் மேற்பரப்பு நார்கள் பருத்தியிலிருந்தும் மிருதுவான நார்கள் சனல் ரேமி போன்றவற்றிலிருந்தும் கடினமான நார்கள் தேங்காயிலிருந்தும் பெறப்படுகிறது அடுத்தது தூரிகை நார்கள் ப்ரஷ் ஃபைபர்ஸ் கடுமையான நூற்பு நார்கள் எழுது தாள் உற்பத்தி நார்கள் நிரப்ப உதவும் நார்கள் என நார்களை மேலும் பல வகையாக பிரிக்கலாம் இதையெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிய நிலைத்த திசுக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு நிலைத்த திசுக்கள் என்பவை நிலைத்த திசுக்கள் என்பது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ தனது பகுப்படையும் திறனை இழந்த செல்கள் தான் நிலைத்த செல்கள் நிலைத்த திசுக்கள் என்பவை அதில் இரண்டாம் வகையாக இருக்கக்கூடியது நிலைத்த கூட்டு திசு என்பவை இந்த கூட்டு திசு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்கள் சேர்ந்து ஒரே பணியினை செய்தால் அது கூட்டு திசு என அழைக்கப்படுகிறது இதை மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம் வாஸ்குல திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவை சைலமும் ஃப்ளோயமும் ரெண்டும் சேர்ந்து நிலைத்த திசுகள் என அழைக்கப்படுகிறது சைலம் தண்ணீரை கடத்துகின்ற திசு நீர் மற்றும் கனியம் உப்புகளை வேர்களிலிருந்து கடத்தக்கூடிய திசு இதை நகேலி என்பவர் அறிமுகப்படுத்தினார் ஜைகுளோஸ் என்பது கட்டை என அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம் இவை உணவை கடத்துகின்ற திசு இலையில் உருவாக்கப்பட்ட அந்த உணவானது தாவரங்களின் பல்வேறு பகுதிக்கும் எடுத்து செல்வது இதனுடைய பணி இதையும் நகேலி என்பவர் அறிமுகப்படுத்தினார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் பல்வேறு வகையான திசுக்கள் காணப்படுகிறது சைலம் நான்கு வகையான செல்களை கொண்டிருக்கிறது இதில் முதலில் உருவாகக்கூடிய சைலம் முதல்நிலை சைலம் எனவும் பிறகு உருவாகக்கூடிய சைலம் இரண்டாம் நிலை சைலமும் எனப்படுகிறது புரோட்டோசைலம் என்பது அளவில் சிறியவை இவையும் முதலில் உருவாகக்கூடியது மெட்டாசைலம் என்பது அளவில் பெரியவை சைலம் என்பது நான்கு வகையான செல்களை கொண்டவை ஒன்று ட்ரக்கீடுகள் சைல குழாய்கள் சைலம் பாரன்கைமா சைலம் நார்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைலம் பாரன்கைமா மட்டுமே உயிருள்ள திசு மற்ற ட்ரக்கீடுகள் சைலக் குழாய்கள் சைலம் நார்கள் என்பவை உயிரற்றவை அதே போலவே ஃப்ளோயத்துலேயும் நான்கு வகையான செல்களை காணலாம் அதில் சல்லடை கூறுகள் துணை செல்கள் ஃப்ளோயம் பேரன் கைமா ஃப்ளோயம் நார்கள் இதில் மூ முதல் மூன்று சலடை கூறுகள் துணை செல்கள் ஃப்ளோயம் பேரன்கைமா கைமா என்பவை எல்லாமே உயிருள்ள திசுக்கள் ஆனால் இதில் ஃப்ளோயம் நார்கள் மற்றும் உயிரற்ற திசுவாக கருதப்படுகிறது ஏன்னா அந்த நார்களில் கைமா நார்கள் தான் அதில் உயிருள்ள பண்பான புரோட்டோபிளாசம் காணப்படுவது கிடையாது முதல்ல சைலம் கூட்டு துசுவை பற்றி காண்போம் அதில் முக்கியமானது ட்ரக்கீடுகள் என்பவை இவை நீண்ட மழுங்கிய முனைகளை கொண்ட உயிரற்ற செல்கள் குறுக்கு வெட்டுத் தோட்டத்தில் பல கோண வடிவம் உடையது இது லிக்னின் போன்ற தடிப்புகள் பல வடிவங்களில் காணப்படுகிறது அவை வளைய சுருள் வடிவம் ஏணி வடிவம் வளைப்பின்னல் தடிவம் குழித்தடுப்பு போன்றவற்றை கொண்டது நுனிகளில் இவற்றில் திறவுகள் இல்லை இது பக்கச்சுவர்களில் குழிகள் வழியாக நீரை கடத்துகிறது ஜிம்னோஸ்பம் டெடோஃபைட் போன்ற தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய மிக முக்கிய கூறாக இருக்கிறது இந்த ட்ரக்கீடுகள் மேலும் தாவரங்களுக்கு தாங்கு வலிமையும் தருகிறது சைல குழாய்கள் அல்லது ட்ரக்கியா என்பவை இரண்டாவது வகையான சைலம் திசு கூட்டு திசு இது சைல குழாய்கள் நீண்ட குழாய் போன்ற உயிரற்ற செல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அமைந்து நுனிப்பகுதியில் திறவுகள் கொண்டது செல் அறை ட்ரக்கீடுகளை விட இது அகலமானது நுனிகளில் ஒற்றை துளைத்தட்டு மா போன்ற தாவங்கள் ஒற்றைத் தட்டு காணப்படும் லிரியோடென்ட்ரான் போன்ற தாவரங்களை பழைய தட்டுகளை காணலாம் அதாவது இந்த செல் முனையானது நுனிகளில் ஒன்றாக இணைந்து ஒரே தொலை உரு அது அதுபேரி ஒரு தொலைத்தட்டு மா தாவரங்களையும் பல துளைகளை கொண்ட பல தட்டு லிரியோடான் போன்ற தாவரங்களும் காணலாம் ட்ரக்கீடுகளைப் போலவே இரண்டாம் சுவர் தடிப்புகளும் இவையும் கொண்டது இவை ஆன்ஜியோஸ்போம் தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய முக்கிய திசுவாக காணப்படுகிறது இவை டெடோஃபைட் ஜிம்னோஸ்போம் போன்ற தாவரங்களில் இந்த சைலக்குழாய்கள் காணப்படுவது கிடையாது ஆனால் ஜிம்னோஸ்போம் தாவரமான நீட்டம் என்ற தாவரத்தில் இந்த குழாய்கள் காணப்படுகிறது ஜிம்னோசம் தாவரமான நீட்டம் தாவரத்தில் நீரை கடத்தக்கூடிய முக்கிய கூறாக இருப்பது இந்த சைலக்குழாய்கள் இதனுடைய பணி என்பது ஏற்கனவே சொன்னது போல் தண்ணீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்துதல் மேலும் திறனை அளிக்கக்கூடியதும் இந்த குழாய்கள் தான் அடுத்தது சைலம் நார்கள் ஜைலம் கூட்டு திசுவோடு காணப்படுகின்ற ஸ்கிருண்கைமா நார்களுக்கு பேர் ஜைலம் நார்கள் என்று பெயர் இவை குறுகிய செல் அறையினை கொண்டவை உயிரற்றது தாங்கு திறனை அளிக்கக்கூடியது இதற்கு பெயர் லிபிரிஃபாம் நார்கள் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நாட் டக்கீடுகள் ட்ரக்கீடுகளுக்கும் நார்களுக்கும் இடைநிலை வடிவங்கள் தான் நாட் டக்கீடுகள் என அழைக்கப்படுகிறது அடுத்தது சைலம் கூட்டு திசையில் இருக்கக்கூடிய கடைசி கூட்டு திசு சைலம் பேரன் என அழைக்கப்படுகிறது அதாவது சைலம் கூட்டு திசுவோடு காணப்படுகின்ற பாரன்கைமா அதுதான் சைலம் பாரன் என அழைக்கப்படுகிறது இதை இந்த சைலம் பேரன்கைமா மட்டும்தான் க சைலம் கூட்டு துசில் இருக்கக்கூடிய உயிர் ஒரே உயிர் உள்ள திசு மற்ற சைலம் கூட்டு துசுக்கெல்லாமே உயிரற்ற திசுக்கள் போக்காக அச்சிற்கு இணையாக காணப்படுவது இந்த அச்சு பேரன்கைமா கைமா ஆரப்போக்காக அமைந்துள்ள பேரன்கைமா கதிர் பேரன்கைமா இவை உணவுப் பொருள்களை சேமிப்பதிலும் நீரை கடத்துவதிலும் துணி புரியக்கூடியது இந்த சைலம் பேரன் கைமா அடுத்தது இரண்டாவது வகையான கூட்டு திசு ஃப்ளோயம் இந்த ஃப்ளோயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நான்கு வகையான செல்கள் சேர்ந்து ஒரே பணியினே செய்யும் அதாவது உணவை கடத்தும்னு சொல்கிறோம் இதில் சல்லடை செல்கள் சலடை குழாய்கூறுகள் அதே போல் துணை செல்கள் ஃப்ளோயம் பேரன் கைமா ஃப்ளோயம் நார்கள் என நான்கு வகையான செல்கள் இதில் காணப்படுகிறது இந்த சலடை குழாய் கூறுகளில் மேலும் இரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது சலடை செல்கள் மற்றும் சலடை குழாய்கள் என்று சலடை செல்கள் என்பவை துணை செல்கள் காணப்படுவது கிடையாது இந்த சலடை செல்களோடு துணை செல்கள் காணப்படுவது கிடையாது சலடை தட்டுகளையும் உருவாக்குவது கிடையாது சலடை பருப்புகள் வேறுபாடு அற்றவை செல்கள் நீண்டது மழுங்கிய முனைகளைக் குறையது அதிக சிறிய சலடை துளைகளை மட்டும் கொண்டவை பெரும்பாலும் இந்த சல்லடை செல்கள் டெரோஃபைட் ஜிம்னோஸ்வம் தாவரங்களை உணவை கடத்தக்கூடிய முக்கிய கூறாக இருப்பது இந்த சலடை செல்கள் சலடை குழாய்கள் என்பவை துணை செல்களோடு காணப்படக்கூடியவை சலடை தட்டுகளை உருவாக்குகிறது சலடை பரப்புகள் வேறுபாடு அடைந்தவை நீள்வாக்கு செல்கள் ஒன்றன் மீது ஒன்று அமைந்து சல்லடை துளைகளுடன் இவை காணப்படுகிறது குறைந்த நீண்ட சல்லடை துளைகளையும் கொண்டவை சலடை குழாய்கள் ஆஞ்சோஸ்பம் தாவரங்களை உணவனை கடத்தக்கூடிய முக்கிய கூறாக இருக்கிறது இந்த தாவரங்களில் காணப்படக்கூடிய இந்த துணை செல்கள் மெல்லிய செல் செல்சோரை கொண்ட சிறப்பு வகையான பரன்கைமா செல்கள் சைட்டோபிளாசத்தையும் தெளிவான உட்கருவையும் இவை கொண்டிருக்கிறது இவை சலடை குழாய்களின் பக்கவாட்டு குழியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது சலடை குழாய்களில் உட்கரு இல்லாததால் அதன் பணியினை மேற்கொள்ளக்கூடியதும் இந்த துணை செல்கள் தான் ஆன்ஜியோஸ்பம்களில் மட்டும்தான் இந்த துணை செல்கள் காணப்படுகிறது டெடோஃபைட் ஜுனோஸ்பம் போன்ற தாவரங்களில் துணை செல்கள் காணப்படுவது கிடையாது இவை சலடை குழாயுடன் சேர்ந்து உணவை கடத்தல் துணை புரிகிறது அல்புமினஸ் செல்புகள் என்பவை கோனிஃபெரேவின் துணை செல்களுக்கு ஈடாக கருதக்கூடியவை இந்த அல்புமின செல்கள் அதாவது சல்புமின செல்கள் என்பவை துணை செல்களைப் போலவே தான் இருக்கும் அவை கோனிஃபெரி அதாவது ஜின்மோஸ்போம் தான்ற தாவரங்கள் மட்டும்தான் இந்த அல்புமின செல்கள் காணப்படுகிறது அடுத்து ஃப்ளோயம் பேரன்கைமா ஃப்ளோயத்துடன் இணைந்த பேரன் கைமா செல்களுக்கு ஃப்ளோயம் பேரன் கைமா என்ற பெயர் இவை உயிருள்ள செல்கள் இதனுடைய செல் சுவர் செலுலோசால் ஆனது செல் டெய்வை டெடோஃபைட் ஜிர்மோசோம் போன்ற இரு தாவரங்கள் போன்றவற்றிலும் காணப்படுகிறது ஒரு தாவரங்கள் மட்டும் இதை காணப்படுவது கிடையாது அடுத்து ஃப்ளோயம் நார்கள் பாஸ்ட் நார்கள் என அழைக்கப்படுகிறது ஃப்ளோயத்துடன் இணைந்த ஸ்கிருன் கைமா நார்கள் இதற்குப் பேர் தான் பாஸ்ட் நார்கள் எனவும் அழைக்கப்படுகிறது தடித்த சிறிய செல் அரையினை கொண்ட செங்குத்தான குறுகிய நீண்ட செல்கள் இவை புளோயம் நார்கள் என அழைக்கப்படுகிறது ஃப்ளோயத்தில் நார்கள் மட்டும் உயிரற்றது புளோயம் குட்டு துசில் இருக்கக்கூடிய சலடை குழாய்க் கூறுகள் துணை செல்கள் ஃப்ளோயம் கைமா இவை எல்லாமே உயிருள்ள செல்கள் ஃப்ளோயம் குட்டு துசில் இருக்கக்கூடிய ஒரே உயிரற்ற திசு அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளோயம் நார்களை சொல்லலாம் இவை உறுதி மற்றும் ஆதார செல்களாக செயல்படுகிறது ஸோ இது வரைக்கும் மாணவ செல்வங்களே பார்த்தோம் அப்படின்னா திசுக்களின் வகைகளை பற்றி படிச்சிருக்கிறோம் அடுத்தது திசு தொகுப்புகள் ஜூலியன் ஃபான் சாக்ஸ் என்பவர் மொத்தமான திசுக்களை மூன்று திசு தொகுப்புகளாக வகைப்படுத்தியுள்ளார் ஒன்று புறத்தோல் திசு தொகுப்பு இரண்டு அடிப்படை மற்றும் தல திசு தொகுப்பு மூன்றாவது வாஸ்குலார் திசு தொகுப்பு என மூன்று வகையாக வகைப்படுத்தியிருக்கிறார் அதில் ஒவ்வொன்றாக காண்போம் முதல்ல புறத்தோல் திசு தொகுப்பு இந்த புறத்தோலானது தாவரங்களின் வெளிப்புற பகுதியில் காணப்படுகிறது இந்த புறத்தோலானது வேர் தண்டு இலை போன்றவற்றில் புறத்தோல் பகுதியை உருவாக்குகிறது புறத்தோல் என்று சொன்னாவே இவை ஓரடுக்கு பரன்கைமாசல்கள் செல்கள் நெருக்கமாக அமைந்த பரன்கைமாசல்களால் ஆனது செல் இடைவெளிகள் இதில் காணப்படுவது கிடையாது வேரின் புறத்தோலாக இருந்தால் வேரின் புறத்தோல் மேல் பகுதியில் ஒரு செல்லாலான வேர் தூவிகள் உருவாக்கப்படுகிறது இது நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது தண்டில் காணப்படக்கூடிய புறத்தோல் செல்களில் பார்த்தோம் அப்படின்னா பல செல்களாலான புறத்தோல் தூவிகள் காணப்படுகிறது அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கியூட்டின் என்ற பொருளாலான கியூட்டிகள் காணப்படுகிறது இது நீராவி போக்கினை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது இலையில புறத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா மேல் புறத்தோல் புறத்தோல் என இரண்டு வகையான புறத்தோல் செல்கள் காணப்படுகிறது இந்த புறத்தோலில் காணப்படக்கூடிய மிக சிறிய துளைகளுக்கு பெயர் புறத்தோல் துளைகள் அல்லது இலை துளைகள் என அழைக்கப்படுகிறது இந்த இலை துளைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை துளைகளை சூழ்ந்து இரண்டு அவரை விதை வடிவ காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கிறது இவை வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அதே போல் ஒரு வித்தலை தாவர செல்களில் பு புல் போன்ற தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குரா கட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய தாவர செல்கள் மெல்லிய செல்சுடன் சற்று பெரிய செல்களுடன் காணப்படும் அந்த செல்களுக்கு பேர் குமிழியுரு செல்கள் அல்லது இயந்திர செல்கள் என அழைக்கப்படுகிறது இவை தட்பவெப்ப மாறுதலுக்கு ஏற்ப இலை சுருளுதலுக்கும் அவை நீள்வதற்கும் இந்த குமிழியுரு செல்கள் அல்லது இயந்திர செல்கள் பயன்படுத்தப்படுகிறது புல் செல்களை மேலும் ஒரு சில செல்களில் சிலிக்கா நிரம்பி காணப்படுகிறதுனால அதுக்கு பேர் சிலிக்கா செல்கள் என அழைக்கப்படுகிறது இலைத் துளையை சூழ்ந்து காணப்படக்கூடிய அவரை விதை வடிவ காப்பு செல்களை சூழ்ந்து ஒரு வகையான செல்கள் காணப்படுகிறது அவை துணை செல்கள் என அழைக்கப்படுகிறது வரல் நில தாவரமான அரளி போன்ற தாவரங்களில் இலைத்துளைகள் உட்குழிந்த இலைத்துளைகளாக காணப்படுகிறது அதே போல் இந்த அரளி போன்ற வர வரல் தாவரங்களில் பல வரிசையிலான புறத்தோல் அமைந்து காணப்படுகிறது தண்டு இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அல்லது பல செல்களான கிளைத்தோ கிளைக்காமலோ இருக்கக்கூடிய புறத்தோல் வளரிகள் காணப்படுகிறது இந்த புறத்தோல் வளரிகள் பார்த்திங்க அப்படின்னா தாவரங்களில் விதைகள் கனிகள் பரவுவதற்கு இவை காரணமாக இருக்கிறது அடுத்தது இரண்டாவது திசு தொகுப்பு அடிப்படை திசு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இவை தாவரத்தில் புறத்தோலுக்கு கீழாக இருக்கக்கூடிய பகுதி புறத்தோல் அடித்தோல் புறணி அகத்தோல் காஸ்பேரிய பட்டைகள் வழி செல்கள் பெரிசைக்கிள் பித் மற்றும் மெடுலா போன்றவற்றை கொண்டிருக்கக்கூடியது புறத்தோல் அடித்தோல் என்பது ஹைப்போடெர்மிஸ் புறத்தோலுக்கு கீழாக தண்டில் காணப்படக்கூடிய செல்கள் இவை ஸ்கிலன் கைமா செல்களாலோ அல்லது கோலன் கைமா செல்களாலோ ஆனது அடுத்து புறணி அப்படின்னு பார்த்தோம் இதில் இது ஒரே வகையான புறணி பேன் கைமா செல்களான புறணி காணப்படுகிறது தண்டுகளில் இருபத்திலே தாவர தண்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த புறணையானது மேல் பகுதியில் குளோரன் கைமா செல்களாலும் கீழ்பகுதியில் பேன்கைமா செல்களாலும் காணப்படுகிறது அடுத்து அகத்தோல் புறணியின் உள் அடுக்கு அதுக்கு பேர் கடைசி அடுக்கு அகத்தோல் அப்படின் என்று பெயர் இதில் இண்டோடெர்மிஸ் அப்படின்னு பெயர் இது தாவர தண்டுகளில் இருபத்திலே தாவர தண்டில் ஸ்டார்ச் நிரம்பியிருக்கிறதுனால இந்த அகத்தோல் செல்களுக்கு ஸ்டார்ச் எடுக்கு என்று பெயர் அதே போல் வேர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டோசைல முனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அகத்தோல் செல்களில் காஸ்பேரியன் பட்டைகள் என்பவை வேரினுடைய அகத்தோல் செல்களில் ஆற மற்றும் கிடைமட்ட சுவர்கள சுபரின் போன்ற தடிப்புகளால் காணப்படுகிறது அதுக்கு பேர் காஸ்பேரியன் பட்டைகள் என அழைக்கப்படுகிறது அதே போல் இந்த புரோட்டோசைலு முனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அகத்தோல் செல்களில் மெல்லியவை காஸ்பேரியன் பட்டைகள் அதாவது சுபரின் போன்ற தடிப்புகளால் காணப்படுவது கிடையாது இது வழி செல்கள் என அழைக்கப்படுகிறது இந்த வழி செல்களின் வழியாக தான் வேறு தூவியல் மூலமாக உறிந்து எடுத்து வரப்பட்ட அந்த நீர் மற்றும் கனி உப்புகளானது புற புறத்தோல் புரணி மற்றும் இந்த வலிசல்கள் வழியாக புரோட்டோசைனா முனைகள் வழியாக தாவரத்தின் மேல் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அடுத்தது காஸ்பீரியன் பட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வலிசல்களால் எடுத்து செல்லப்பட்ட இந்த நீரானது இந்த வா ஸ்டீலை விட்டு வெளியேறாமல் இதை தடுக்கக்கூடியது காஸ்பீரியன் பட்டைகள் அடுத்தது பெரிசைக்கிள் என்பவை ககத்தோலுக்கு உள்ளாக இருக்கிற ஊரடுக்கு பேன் பெரிசைக்கிள் என அழைக்கப்படுகிறது இதே பெரிசைக்கிளானது இருவிதலை தாவரத்தண்டில் ஃப்ளோ வாஸ்குலா கட்டைக்கு மேலாக தொப்பி போல் அமைந்திருக்கிறோம் அதுக்கு பேர் கற்றை தொப்பி அல்லது வன்மையான பாசனமும் அழைக்கப்படுகிறது அடுத்தது ஒரு வித்தலை தாவர வேர்லையும் போல் இருபத்தலை தாவர தண்டுல் உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிய சொல் சுவர் கொண்ட உயிருள்ள செல்லோசலான பித்து செல்கள் காணப்படுகிறது இதுக்கு பேர் மெடுலா என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் திசு தொகுப்பு இதை மொத்தமாக ஸ்டீல் என்று சொல்வோம் அதாவது ஜைலமும் ஃப்ளோயமும் சேர்ந்த அமைப்பு பேர் வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாஸ்குலார் திசுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலார் கட்டைகள் மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆரப்போக்கு அமைந்த ஒன்றிணைந்த சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கட்டைகள் என ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலா கட்டையில் சயலமும் ஃப்ளோயம் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருக்கிறது இந்த கற்றைகள் பேரன் கை பிரிக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு வேர்கள் எல்லாமே இந்த ஆரப்போக்கு அமைவையில் அமைந்தவை தான் அடுத்தது ஒன்றிணைந்த வாஸ்கலா கட்டைகள் இதில் சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் அமைந்திருக்கிறது அனைத்து தண்டுகளில் இவை காணப்படக்கூடியது அடுத்தது இந்த ஒருங்க ஒன்றிணைந்த வாஸ்கலா கட்டைகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது ஒருங்கமைந்த வாஸ்கலா கற்றை அடுத்து இருபக்க இரு இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலா கட்டை என இரண்டு வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அமைந்திருந்தால் ஒரு கட்டையில் அமைந்திருக்கக்கூடியது அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒருங்கமைந்த மற்றும் இருபக்க ஒருங்கமைந்த ஒருங்கமைந்த வாஸ்குலா கட்டையில் சைலமும் உள்புறத்தை நோக்கியும் ஃப்ளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்து காணப்படுவது ஒருங்கமைந்த வாஸ்குலா அற்றை இதில் இரண்டு வகைப்படும் திறந்த வாஸ்குலா கற்றை மூடிய வாஸ்குலா கற்றை திறந்த வாஸ்கலா கட்டையில் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்படுவது திறந்த வாஸ்குலா கட்டை இவை இரு விதையலை தாவர தண்டுகள் ஜிம்னோஸ்பம் போன்ற தாவரத் தண்டுகள் இது காணப்படுகிறது மூடிய வாஸ்குலாற் கட்டையானது சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்படுவது கிடையாது ஒரு வித்தரை தாவர தண்டுகள் இவை காணலாம் அடுத்து இருபக்கம் ஒருங்கமைந்த வாசுகலா கட்டை சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ஃப்ளோயம் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு குக்கர் பிரிட்டேசி குடும்ப தாவரங்கள் சூழ்ந்தமைந்த வாஸ்கலா கட்டைகள் சில தண்டுகளில் சைல திரவமும் ஃப்ளோயமும் ஒன்று மற்றொன்றை சூழ்ந்து அமைந்திருக்கிறது இது இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஃப்ளோயம் சூல் வாஸ்கலா கற்றை ஹாட்ரா என்று சொல்லக்கூடிய ஃப்ளோயம் சலித்தை சூழ்ந்து காணப்படுகிறது எடுத்துக்காட்டு பெரணிகள் பாலிபோடியம் என்பன சைலம் சூல் வாஸ்கலா கற்றை என்பது லெப்டோ சென்ட்ரிக் என்று அழைக்கப்படுகிறது சைலம் ஃப்ளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுகிறது எடுத்துக்காட்டு டிராகன் தாவரம் மற்றும் ட்ரஸீனா மற்றும் யூகா ஆக மாணவ செல்வங்களே இந்த வகுப்பில் இதுவரைக்கும் தாவர உள் அமைப்பியல் என்ற பகுதியில் திசு திசுக்களுடைய வகைகள் மற்றும் திசு தொகுப்பை பற்றி நம்ம விரிவாக படித்திருக்கிறோம் அடுத்து இந்த இப்போ பார்த்த வகையில் வரைக்கும் பார்த்திங்க பார்த்த பாடப்பகுதியில் பொறுத்து இதுவரைக்கும் நம்ம வந்து கேள்வி பதிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் கேள்வி செல்களின் தொகுப்பான திசு என்பது ஆ பொதுவான தோற்றம் மற்றும் எப்பொழுதும் பொதுவான ஒரு பணியினை செய்வது பொதுவான தோற்றம் மற்றும் எப்பொழுதும் வேறுபட்ட பணியினை செய்வது இ வேறுபட்ட தோற்றம் மற்றும் பொதுவான ஒரு பணியை செய்வது இ வேறுபட்ட தோற்றம் மற்றும் வேறுபட்ட பணியினை செய்வது இதில் விடை என்பது பார்த்திங்கன்னா ஆ ஆன்சர் பொதுவான தோற்றம் எப்பொழுதும் பொதுவான ஒரு பணியை செய்வது திசுக்கள் என்பது சொன்னாவே அப்படின்னா எடுத்துட்டா எப்பொழுதுமே பொதுவான தோற்றம் ஒரே இடத்திலிருந்து தோன்றியிருக்கணும் அதேபோல் எப்பொழுதுமே ஒரு பொதுவான பணியை செய்வதாக இருக்கணும் இரண்டாவது கேள்வி முதலாம் நிலை ஆக்கு திசு விற்கு உதாரணம் என்ன அ நுனி ஆக்கத்திசு அ இடை ஆக்கத்திசு இ பக்க ஆக்கு திசு இ அ மற்றும் அ இரண்டும் இதில் விடை என்பது பார்த்தோம் அப்படின்னா இ அ மற்றும் அ அதாவது நுனி ஆக்கத்திசுவும் இடையாக்கத்திசுவும் இதுதான் முதலாம் நிலை ஆக்குத்திசுக்கு உதாரணம் பக்க ஆக்குத்திசு என்பது இரண்டாம்நிலை ஆக்குத்திசுவுக்கு உதாரணமாக இருக்கிறது அப்போ நமக்கு விடை என்பது அ மற்றும் அ முதலாம் நிலை ஆக்கு உதாரணம் நுனி ஆக்கு மற்றும் இடையாக்கு அடுத்த கேள்வி பக்கமொட்டு என்பது பக்கமொட்டு என்பது அ இலையின் கோணத்தில் அமைந்திருக்கும் அ இலை கிளையினை தோற்றுவிக்கும் திறனுடையது இ மலரை தோற்றுவிக்கும் திறனுடையது இ மேற்கண்ட அனைத்தும் இதில் விடை இ மேற்கண்ட அனைத்தும் அதாவது இந்த பக்கமோட்டு என்பது இலையின் கோணத்தில் தான் அமைந்திருக்கும் கிளையினை தோற்றுவிக்கும் திறனை கொண்டிருக்கும் அதே போல் மலரை தோற்றுவிக்கும் திறனும் இந்த பக்கமோட்டிற்கு உண்டு அடுத்த கேள்வி மேயும் தாவர உண்ணிகளால் உண்ணப்படும்போது புற்களில் மீண்டும் உருவாக்கப்படுகின்ற திசு எது ஆ நுனி ஆக்கு திசு ஆ பக்க ஆக்கு திசு இ இடையாக்கு திசு இ மேற்கண்ட அனைத்தும் இதில் மேயும் தாவர உண்ணிகளால் உண்ணப்படுகின்ற பொழுது மேய்ந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நுனியாக்கு திசு அது முழுவதும் சாப்பிடுது அது அதற்கு பிறகு மீண்டும் உருவாக்கப்படக்கூடிய திசு விடை ஆ பக்க ஆக்கு திசு அடுத்தது முதல்நிலை தாவர உடலம் தோற்றுவிக்கப்படும் போது நுனியாக்கு திசுவினால் உருவாக்கப்படும் குறிப்பிட்ட பகுதி எது அ புறத்தோல் திசு தல திசு வாஸ்கலால் திசு ஈ அனைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்போ முதலாம் நிலை தாவர உடலம் தோற்றுவிக்கப்படும் பொழுது நுனியாக்கு திசுனால் உருவாக்கப்படக்கூடிய திசு எல்லாமே சேர்ந்து தான் புறத்தோல் திசும் உருவாக்கப்படும் தல திசும் உருவாக்கப்படும் வாஸ்கலால் திசும் உணவு உருவாக்கப்படும் ஸோ விடை ஈ அனைத்தும் அடுத்து பல்வேறு வகையான திசுக்களை கொண்ட நிலைத்த திசு என்பது அ கூட்டு திசு எளிய திசு இ ஆக்கு திசு இ அனைத்தும் பல்வேறு வகையான திசுக்களை கொண்ட நிலைத்த திசு அதாவது ஒரே வகையான திசுக்களை கொண்டது எளிய திசு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடுத்தது பல்வேறு வகையான திசுக்களை கொண்ட ஒரே பணியினை செய்யக்கூடிய நிலைத்த திசு என்பது கூட்டு திசு இந்த கூட்டு திசு என்பது சைலம் மற்றும் ஃப்ளோயத்தை கொண்டது அடுத்தது தாவர உறுப்புகளில் மிக அதிகமாக அனைத்து பகுதிகளும் காணப்படக்கூடிய திசு எது ஆ பாரன்கைமா ஆ கோலன்கைமா இ ஸ்கிலுரன் கைமா இ ஸ்கிலுரைடுகள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் தாவர உறுப்புகளில் மிக அதிகமாக அதாவது அனைத்து பகுதிகளும் காணப்படக்கூடிய திசு அ பாரன்கைமா அடுத்து கோலன்கைமா திசுவில் இரண்டாம் நிலை தடிப்புகள் எதனாலானது கோலன்கைமாவில் திசுவில் இரண்டாம் நிலை தடுப்புகள் எதனால் ஆனது அ செலுலோஸ் ஹெமி ஹெமிசெலுலோஸ் இ பெக்டின் இ அனைத்தும் குளன் திசு அப்படின்னு சொன்னாவே அதில் அனைத்து வகையான செல் இரண்டாம் நிலை தடுப்புகள் காணப்படுகிறது செலுலோஸ் ஹெமிசெலுலோஸ் மற்றும் பெக்டின் ஆள் ஆனது விடை இ அனைத்தும் அடுத்த கேள்வி கீழ்கண்ட திசுக்களில் எந்த திசு புரோட்டோபிளாசம் அற்றவை மற்றும் இறந்தவை புரோட்டோபிளாசம் அற்றவை புரோட்டோபிளாசம் இல்லைன்னு சொன்னாவே அந்த திசுவானது இறந்த திசுவாக கருதப்படுகிறது ஆ பாரன் கைமா ஆ கோலன் கைமா இ ஸ்க்ருன் கைமா இ அனைத்தும் இதில் பாரன்கைமா கைமா மற்றும் கோளன் கைமா என்பவை உயிருள்ள திசு அதில் புரோட்டோப்ளாசம் காணப்படுகிறது எனவே விடை இ ஸ்க்ருன் கைமா ஸ்க்ரன் கைமா திசுக்களில் புரோட்டோப்ளாசம் கிடையாது ஆனால் விடை வந்து இ ஸ்க்ள்கைமா அடுத்த கேள்வி எதன் அடிப்படையில் கோலன் கைமா கிருண் கைமாவிலிருந்து வேறு வேறுபடுகிறது ஆ முதிர்ச்சி அடையும் போது புரோட்டோபிளாசத்தை தக்க வைக்கிறது ஆ தடிமனான செல்ஸ் வரை கொண்டிருக்கிறது இ அகன்ற செல் அறை உடையது ஈ ஆக்கு இருக்கிறது இதில் விடை பார்த்தோம் அப்படின்னா முதிர்ச்சி அடையும் போது புரோட்டோபிளாசத்தை தக்க வைப்பது அப்போ கோலன்கைமா கைமா எதன் கைமாலேருந்து அடிப்படையில் வேறுபடுகிறது என்பது புரோட்டோப்ளாசத்தை தக்க வைப்பதனால் அப்போ கோளன் கைமா முதிர்ச்சி அடையும் போதும் கூட புரோட்டோபிளாசத்தை கொண்டிருக்கிறதுனால உயிருள்ள திசுவாக கருதப்படுகிறது ஆனால் ஸ்கிரன் கைமாவில் முதிர்ச்சி அடையும்பொழுது இந்த புரோட்டோப்ளாசம் காணப்படுவது கிடையாது ஸோ அது இறந்த செல்லாக கருதப்படுகிறது கோளன் கைமா எதனடிப்படையில் பலன்கைமாவிலிருந்து வேறுபடுகிறது உயிருள்ள புரோட்டோபிளாசம் செல்லுலோசாலான செல்சுவர் வாக்குவல்கள் செல்களின் மூலையில் பெக்டினால் ஆன தடிப்பு இப்போ இதில் ரெண்டும் பொதுவான பண்பு என்ன அப்படின்னா உயிருள்ள புரோட்டோபிளாசம் செலுலோசாலான செல்சுவர் வாக்குவர்கள் படுகிறது ஆனால் வேறுபாடு என்பது செல்களுடைய மூளையில் பெக்டினாலான தடிப்பு தான் கோலன் கைமாவிற்கு சிறப்பான பண்பு எனவே விடை என்பது ஈ செல்களின் மூளையில் பெக்டினால் ஆன தடிப்பை கொண்டது என்னுடைய விடை அடுத்த கேள்வி தாவரமானது வளையும் போதும் பக்கவாட்டில் அசைகின்ற போதும் அவற்றிற்கு விரைப்புத்தன்மையை வழங்குவது எது தாவரமானது வளையும் போதும் பக்கவாட்டில் அசைகின்ற போதும் அவற்றிற்கு தன்மையை வழங்குவது எது ஆ பேரன் கைமா ஆ கோளன் கைமா இ ஸ்கர்ரைடுகள் ஈ அனைத்தும் கோலன்கைமா கைமா நடத்தும் போதே பார்த்துருக்கோம் ஸோ தாவரங்கள் பக்கவாட்டில் அசைவதற்கும் வளைவதற்கும் அதனுடைய விரைப்புத்தன்மை கொடுப்பது ஆ கோலன்கைமா கைமா எனவே விடை என்பது ஆ கோலன்கைமா கைமா அடுத்த கேள்வி நீண்ட கூரிய முனைகளை உடைய தடிமனான லிக்னின் தடிப்பு உடைய தாவரசெல்கள் என்பவை ஆ கைமா ஆ ஸ்குளுரன் கைமா நார்கள் இ கோளன்கைமா இ நீண்ட கூரிய முனைகளை உடைய தடிமனான லிக்னின் கொண்ட தடிப்புடைய தாவர செல்கள் என்பவை ஆ ஸ்குளுரன் கைமா நார்கள் அடுத்த கேள்வி ஜிம்னோஸ்பம்களின் சைலத்தில் எவை காணப்படுவது கிடையாது ஜிம்னோஸ்பம்களின் சைலத்தில் எவை காணப்படுவது கிடையாது ஆ ட்ரக்கீடுகள் ஆ சைல குழாய்கள் இ சைலம் நார்கள் இ சைலம் பேரன் கைமா சிலோ ச ஜிம்னோஸ்பம் தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சைல குழாய்கள் மட்டும் காணப்படுவது கிடையாது சரியா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எவற்றை தவிர புரோட்டோப்ளாசம் காணப்படுவது கிடையாது புரோட்டோப்ளாசம் என்பது உயிருள்ள தாவர செல்லுக்கான பண்பு ஆ ட்ரக்கீடுகள் ஆ சைல குழாய்கள் இ சைலம் ஸ்கிலன் கைமா இ சைலம் பேரன் கைமா மாணவ செல்வங்களை இவற்றில் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கீழ்க்கன்றவற்றில் எவற்றை தவிர புரோட்டோப்ளாசம் காணப்படுவது கிடையாது அப்போது எதில் புரோட்டோப்ளாசம் காணப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் அப்போது இதில் பார்த்தா அப்படின்னா விடை என்பது இ சைலம் பேரன் கைமா அப்போ மற்றவை எல்லாமே உயிரில் உயிரற்ற திசுக்கள் அதில் புரோட்டோபுளாசம் கிடையாது சைலம் பேரன் மட்டும்தான் புரோட்டோப்ளாசம் காணப்படுகிறது அடுத்த கேள்வி ஜிம்னோஸ்பம்களில் உள்ளவை எவை ஜிம்னோஸ்பம் போன்ற தாவரங்களில் இருக்கக்கூடியவை எவை ஆ சலடை குழாய்கள் ஆ துணை செல்கள் இ அல்புமின செல்கள் மற்றும் சலடை செல்கள் இ மேற்கண்ட அனைத்தும் அப்போ ஜிம்னோஸ்போனில் பார்த்தீங்க அப்படின்னா துணை செல்கள் கிடையாது சலடை குழாய்கள் கிடையாது அவையெல்லாம் ஆஞ்சோஸ்பன்ற தாவரங்களில் தான் காணப்படக்கூடியவை அப்போ விடை என்பது அல்புமின செல்கள் மற்றும் சலடை செல்கள் இ அல்புமின செல்கள் மற்றும் சலடை செல்கள் அடுத்த கேள்வி ஒரு முதிர்ந்த சலடை சலடை குழாய் எதன் அடிப்படையில் சைல குழாயிலிருந்து வேறுபடுகிறது முதிர்ந்த சலடை குழாய் எதன் அடிப்படையில் சைல குழாயிலிருந்து வேறுபடுகிறது இறந்தவை சைட்டோபிளாசம் அற்றவை செயல்படும் உட்கரு அற்றவை லிக்னினால் ஆன செல் சுவர் அற்றவை ஒரு முதிர்ந்த சல்லடை குழாய் எதன் அடிப்படையில் செயலக்குழாயிலிருந்து வேறுபடுகிறது எனில் அவற்றில் லிக்னில் ஆன செல் சுவர் காணப்படாது ஸோ இதிலிருந்தான் இவை வேறுபடுகிறது அடுத்த கேள்வி டெடோஃபைட்டுகள் மற்றும் ஜும்னோஸ்வம் தாவரங்களில் துணை செல்களுக்கு பதிலாக அமைந்துள்ள செல்கள் எவை இவை நம்ம பாடப்பகுதி நடத்தும் பொழுது பார்த்தோம் டெர்டோஃபைட்டுகள் மற்றும் ஜும்னோஸ்வம் தாவரங்களில் துணை செல்களுக்கு பதிலாக காணப்படக்கூடியவை எவை அ ஸ்குலரைடுகள் ஆ அல்புமின செல்கள் இ பிளாஸ்டுகள் இவற்றில் எதுவும் இல்லை இ இதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆ அல்புமினஸ் செல்கள் அடுத்தது கீழ்கண்டவற்றில் எவை பக்க ஆக்கு திசு அல்ல பக்க ஆக்கு திசுக்கு உதாரணம் பார்த்துருக்குறோம் அ கற்றை கேம்பியம் ஆ கற்றை கேம்பியம் இ ஃபெல்லோஜன் இ இடையாக்கு திசு இவை பக்க ஆக்கு திசுக்கு உதாரணம் அப்படின்னு எடுத்துட்டா கற்றை கேம்பியம் கற்றை இடைக்கேம்பியம் பெல்லோஜனை நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ விடை என்பது இ இடை ஆக்கு திசு அடுத்த கேள்வி தொடர்ந்து செல் பகுப்படைவதன் மூலம் தாவரங்களின் வளர்ச்சி நடைபெறும் குறிப்பிட்ட பகுதி எது தொடர்ந்து செல் பகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய திசு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ ஆக்கு திசு ஆ கேம்பியம் இ முதல் நிலை திசு இ நிலைத்த திசு விடை ஆக்கு திசு ஆ ஆக்கு திசு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் உட்கரு அற்ற ஒரே தாவர செல் எது உட்கரு அற்ற ஒரே தாவர செல் கேம்பிய செல்கள் ஆ கேம்பிய செல்கள் ஆ சலடை கூறுகள் இ வேர்தூவிகள் இ துணை செல்கள் இதில் சலடை கூறுகள் தான் விடை ஏன்னால் இந்த சலடை கூறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சைல ஃப்ளோயம் கூட்டு திசையில் காணப்படக்கூடிய முக்கிய கூறு இந்த சலடை கூறுகள் இவை தான் ஃப்ளோயத்தில் உணவை கடத்தக்கூடிய முக்கிய கூறாக இருக்கிறது அடுத்தது உயிர் உள்ள செல்களை கொண்ட திசியது சைல குழாய்கள் ட்ரக்கீடுகள் துணை செல்கள் மற்றும் கைமா இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே சைல குழாய்கள் ட்ரக்கீடுகள் கைமா மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சைலம் கூட்டு தூசுவில் காணப்படக்கூடியவை துணை செல்கள் என்பவை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம் கூட்டு தூசுகளை காணப்படக்கூடியவை அப்போது இவை இ துணை செல்கள் அடுத்த கேள்வி ஃப்ளோயத்துடன் தொடர்புடைய நார்கள் எவை ஃப்ளோயம் கூட்டுத்து சோடு காணப்படக்கூடிய அல்லது தொடர்புடைய நார்கள் அ கடின நார்கள் அ கட்டை நார்கள் இ மேற்பரப்பு நார்கள் இ நார்கள் இதில் கடின நார்கள் கட்டை நார்கள் எல்லாமே ஜைலம் கூட்டு துசோக காணப்படக்கூடியது மேற்பு ந பரப்பு நார்கள் என்பதை பருத்தியோட விதை பகுதியில் காணப்படக்கூடியது இது ஃப்ளோயத்திறன் தொடர்பு கொண்டவை இ நார்கள் என்பவை அடுத்த கேள்வி ஸ்கிலரன் கைமாவிற்கும் கோலன் கைமாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான பண்பு எது கிளிரன் கைமாவுக்கும் கோளன் கைமாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே பொதுவான பண்பு பொருட்கள் கடத்துதல் மிதத்தலில் உதவுதல் நீரை கடத்துதல் தாங்குதிறனை அழித்தல் பொருட்களை கடத்துக் கொள்வது பொருட்கள்னு உணவுப் பொருட்கள்னு வச்சுக்கலாம் அது ஃப்ளோயம் கூட்டு திசு மிதத்தலில் உதவக்கூடியது அது காற்று பறன் கைமா ஏரன் கைமான்னு பார்த்துருக்குறோம் நீரை கடத்துதல் ஜைலம் கூட்டு திசு அப்போ விடை ஈஸியாக உங்களுக்கே தெரிஞ்சுருக்கணும் தாங்கு திறனை அழிக்கக்கூடிய பண்பு தான் இந்த கிளன் கைமாவிற்கும் கோலன் கைமாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய பண்பு திசு தொகுப்பில் அமைந்துள்ளவை எவை ஆ புறத்தோல் திசு தொகுப்பு ஆ தல திசு அல்லது அடிப்படை திசு தொகுப்பு இ வாஸ்க்ளார் தொகு திசு தொகுப்பு திசு தொகுப்பு என்று சொன்னாலே அனைத்து வகையான திசுக்களையும் சேர்ந்த திசுக்கள் தான் திசு தொகுப்பு விடை இ மேற்கூறிய அனைத்தும் அதாவது திசு தொகுப்பில் புறத்தோல் திசு தொகுப்பு தல திசு அல்லது அடிப்படை திசு தொகுப்பு அதே போல் வாஸ்டா திசு தொகுப்பு இவை அனைத்தும் சேர்ந்து தான் திசு தொகுப்பாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது கீழ்கண்டவற்றில் புறத்தோல் வளரி எது புறத்தோல் வளரி என்றாலே புறத்தோலில் வெறிப்பகுதியிலிருந்து உருவாக்கக்கூடிய வளரிகள் தான் ஆ ட்ரைகோம் ஆ காப்பு செல்கள் இ ஸ்க்ளூரைடுகள் இ துணைக்கருவி செல்கள் காப்பு செல்கள் என்பவை இலை தொலையை சூழ்ந்து காணப்படக்கூடியது ஸ்க்ளூரைடுகள் என்பவை ஸ்க்ள்கைமாவில் ஒரு வகை துணைக்கருவி செல்கள் அவை காப்பு செல்களை சூழ்ந்து காணப்படக்கூடிய பேன் கைமா செல்கள் எனவே மாணவர்களே விடை என்பது ஆ ட்ரைகோம் ட்ரைகோம் என்பது ஒரு புறத்தோல் வளரி அடுத்த கேள்வி தண்டில் உள்ள தூவிகள் எதனால் ஆனது ஆ ஒரு செல்லால் ஆனது ஆ செல் அமைப்பு அற்றவை இ பல செல்களால் ஆனது ஈ மேற்கூறிய அனைத்தும் தண்டில் உள்ள தூவிகள் எப்பொழுதுமே பல செல்களால் ஆனது ஒரு செல்லால் ஆனது என்பது வேரில் காணப்படக்கூடிய வேர் தூவிகள் எனவே இதில் விடை என்பது இ பல செல்களால் ஆனது அதுதான் சரியான விடை அடுத்தது வாஸ்குலார் திசு என்பது அ எளிய திசு ஆ கூட்டு திசு இ சைலம் இ ஃப்ளோயம் இதில் விடை என்பது ஆ கூட்டு திசு அதாவது சைலமும் ஃப்ளோயமும் சேர்ந்தது தான் கூட்டு திசு நம்ம எளிய திசுக்கு உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பாரன்கைமா கைமா கோலன் கைமா ஸ்கிலன் கைமா இவையெல்லாமே சேர்ந்து எளிய திசையில் வரும் கூட்டு திசு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்கள் சேர்ந்த தொகுப்பு ஒரே பணியே செய்ததுன்னா அதுக்கு பேர் கூட்டு திசுன்னு சொல்லுவோம் சைலத்தில் நான்கு வகையான செல்களும் ஃப்ளோயத்தில் நான்கு வகையான செல்களும் சேர்ந்து ஒரு பணியை செய்கிறது எனவே கூட்டு திசு என்பது வாஸ்டால் திசு என்பது கூட்டு திசுவாகும் அடுத்தது புற்களில் காணப்படும் காப்பு செல்கள் எந்த வடிவமானவை புற்களில் ஒரு வித்தலை தாவரமான புற்களில் காணப்படக்கூடிய காப்பு செல்கள் எந்த வடிவமானவை ஆ அவரை விதை வடிவம் ஆ கட்டை வடிவம் இ இதய வடிவம் இ மணி வடிவம் என்பது அவரை விதை வடிவ காப்பு செல்கள் என்பது பெரும்பான்மையான இருவித்தலை தாவரங்களில் காணப்படக்கூடிய காப்பு செல்கள் அப்போது விடை என்பது சாப்லாக்கட்டை வடிவம் புற்களில் காணப்படக்கூடிய காப்பு செல்கள் கட்டை வடிவம் உடையது அடுத்த கேள்வி வேரில் உள்ள வாஸ்கலாக்கட்டைகள் எத்தகையவை வேரில் இருக்கக்கூடிய வாஸ்கலா கட்டை எந்த அமைவில் அமைந்திருக்கிறது இதுதான் கேள்வி அ ஒருங்கமைந்தவை ஆ சூழ்ந்தமைந்தவை இ இருபக்க ஒருங்கமைந்தவை இ ஆரப்போக்கு அமைவு விடை என்பது இ ஆறப்போக்கு அமைவு என்பது அப்போ தாவர வேறுகளில் மட்டுந்தான் சைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு கற்றகளில் வெவ்வேறு ஆரங்களில் அமைந்து காணப்படுகிறது ஆனால் அதுக்கு பேர் ஆரப்போக்கு அமைவு என்று பெயர் அடுத்தது வேரில் உள்ள எபி ப்ளம்மா எதற்கு சமமானவை வேரில் இருக்கக்கூடிய ஏபி ப்ளம்மா எதற்கு சமமானது ஆ பெரிசைக்கிள் அகத்தோல் இ புறத்தோல் இ ஸ்டீல் என்பது இப்போது எப்பிபுலமா என்பது வேர்களுடைய வெளிப்பகுதியோட பெயர் அப்போது இ விடை இ புறத்தோல் என்பது தட்ப வெப்ப மாற்றங்களுக்கு ஏற்ப இலை சுருள்வதற்கும் சுருள் நீங்குதலுக்கும் உதவும் செல்கள் எவை ஆ இயந்திர செல்கள் ஆ காப்பு செல்கள் இ சிலிக்கா செல்கள் இ துணை செல்கள் இதில் இ துணை செல்கள் என்பவை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம் கூட்டு திசாக காணப்படக்கூடியது சிலிக்கா செல்கள் என்பவை சிலிக்கா நெருங்கவையே அடுத்தது காப்பு செல்கள் என்பது இலை தொலை சூழ்ந்த செல்கள் காப்பு செல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்போ விலை வந்து பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே பொருந்தாதது இயந்திர செல்கள் அப்போது தட்ப வெப்ப மாற்றங்களுக்கு ஏற்ப இலை சுருள்வதற்கும் அந்த சுருள் நீங்குவதற்கும் உதவக்கூடிய செல்கள் இயந்திர செல்கள் இது பெரும்பாலும் புல் தாவரங்களில் புருட்களில் காணப்படக்கூடியது அடுத்த கேள்வி காஸ்பேரியன் பட்டைகள் கீழ்கண்ட எப்பொருளால் ஆனது காஸ்பேரியன் பட்டைகள் என்பவை வேர்களில் அகத்தோல் செல்களில் காணப்படக்கூடிய பட்டைகள் அ சுபரின் ஆ க்யூட்டின் இ பெக்டின் இ செல்லுலோஸ் இதில் செலுலோஸ் பெக்டின் போன்றவை செல் சுவர் பொருள் கோலன் கைமால் காணப்படும் கியூட்டின் என்பவை பார்த்தீங்க அப்படின்னா தாவர தண்டுகளில் இலைகளில் மேல் பகுதியிலான கியூட்டிக்கிள் என்ற பகுதி கியூட்டின் என்றால் பொருளால் ஆனது அப்போது விடை பார்த்தீங்க அப்படின்னா காஸ்பீரியன் பட்டைகள் எந்த பொருளால் ஆனது அப்படின்னா சுபரின் ஆ சுபரின் என்பவை இதுக்கு சரியான விடை ஸோ அன்மார்ந்த மாணவ செல்வங்களே இதுவரை தாவர உள்ளமைப்பியல் என்ற பகுதியில் முதல் பகுதியான திசு திசுவின் வகைகள் திசு தொகுப்பு என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் திசு என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரே பணியை தோற்றம் அமைப்பு போன்றவற்றில் ஒத்த அமைப்பை கொண்டவை அதனுடைய தொகுப்பு திசு என்பதை கண்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா திசுக்களை இரண்டு வகைன்னு பார்த்தோம் ஆக்கு திசு நினைத்த திசுக்கள் ஆக்கு திசுகளை பல வகை பார்த்தோம் பல்வேறு பண்புகளின் அடிப்படையில் அமைவிடத்தின் அடிப்படையிலேயே தோற்றத்தின் அடிப்படையில் பணியின் அடிப்படையில் பகுப்படும் விதத்தின் அடிப்படையை பொறுத்து பல்வேறு வகையான ஆக்குத்திசின் வகைகளை பார்த்தோம் அதற்கு பிறகு தண்டு நுனியாக்கு திசு பற்றிய வெவ்வேறு அறிவியல் அறிஞர்களுடைய கொள்கைகளையும் வேர் நுனி ஆக்கத்திசு பற்றிய வெவ்வேறு அறிவியல் அறிஞர்களுடைய கொள்கைகளையும் பார்த்தோம் அடுத்தது நிலைத்த திசுக்கள் பார்த்தோம் நிலைத்த திசுக்கள் என்றால் என்ன அதனுடைய வகைகள் எளிய நிலைத்த திசு கூற்று நிலைத்த திசு என்ற இரண்டு வகையாக பார்த்தோம் எளிய நிலைத்த திசுகளில் பரன்கைமா பாரன் கைமாவில் பல வகைகள் அடுத்தது கோலன் கைமா கோலன் கைமாவில் பல வகைகள் அடுத்தது ஸ்கிலரன் கைமா ஸ்கிளன் கைமாவில் பல வகைகள் போன்றவற்றை இதில் பார்த்தோம் அடுத்தது கூட்டு திசுக்கள் என்ற அடுத்த தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு திசு சைலம் மற்றும் ஃப்ளோயத்தை கொண்டது ஜைலம் என்பது நான்கு வகையான திசுக்களை கொண்டது ட்ரக்கீடுகள் சைல குழாய்கள் சைலம் நார்கள் ஜைலம் பேரன் கைமா போன்ற நான்கு வகையான செல்களை சார்ந்தது ஜைலம் கூட்டு திசு என்பதையும் ஃப்ளோயம் குற்றத்து சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா சலடை குழாய் கூறுகள் சலடை குழாய் கூறுகள் பற்றும் பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சலடை செல்கள் மற்றும் சலடை குழாய்கள் ஆகும் துணை செல்கள் ஃப்ளோயம் பேன் கைமா ஃப்ளோயம் நார்கள் அல்லது பாக்ஸ் நார்கள் என்ற தலைப்பின் கீழே பல்வேறு வகையில் அதனுடைய அமைப்பு அதனுடைய செயல்கள் பற்றி விரிவாக படித்தோம் அடுத்து திசு தொகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகையான திசு தொகுப்புகள் அதில் வரக்கூடிய செல்கள் பணிகள் போன்றவற்றையும் விரிவாக பார்த்தோம் திசு தொகுப்பு என்று எடுத்துக்கொண்டால் புறத்தோல் திசு தொகுப்பு அடிப்படை திசு தொகுப்பு வாஸ்கல திசு தொகுப்புகள் போன்ற மூன்று வகையான திசு தொகுப்புகளை பார்த்தோம் அந்த புறத்தோல் திசு தொகுப்பில் என்னென்ன வகையான வளரிகள் என்னென்ன வகையான புறத்தோல் இலைத்துளைகள் அதனுடைய பணிகள் போன்றவற்றை விரிவாக பார்த்தோம் அடிப்படை திசு தொகுப்பில் என்னென்ன வகையான செல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் முக்கியமாக வாஸ்கலால் கட்டையில் இன்னும் முக்கியமான சில பகுதியில் பார்த்தோம் மூன்று வகையான வாஸ்கலார் கட்டைகள் இருக்குது அதாவது ஒன்றிணைந்த வாஸ் வாஸ்கலார் கட்டைகள் அமைந்த வாஸ்குலா கட்டைகள் சூழ்ந்தமைந்த வாஸ்கலா கட்டைகள் இதில் ஒன்றிணைந்த வாஸ்குலா கட்டைகளை மேலும் இரண்டு வகை ஒன்றிணைந்த வாஸ்குலா கட்டைகளை மேலும் இரண்டு வகை ஒருங்கிணைந்த வாஸ்குலார் கட்டை மற்றும் இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலா கட்டை எனவும் ஒருங்கமைந்த வாஸ்குலா கட்டையில் திறந்த வாஸ்குலா கற்றை மூடிய வாஸ்குலா கட்டை என இரண்டு வகையாகவும் பார்த்தோம் அடுத்து அமைந்த வாஸ்குலா கட்டையில் ஃப்ளோயம் சூல் வாஸ்குலா கட்டை அடுத்து ஜைலம் சூல் வாஸ்குலா கட்டை என பல்வேறு வகையான வாஸ்குலார் கட்டைகளை பற்றி இந்த வகுப்பில் நாம் விரிவாக படித்திருக்கோம் எனவே மாணவர்களே இதில் நாம் பார்த்த பகுதியிலிருந்து கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் நீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் மேலும் நீங்கள் இந்த இது போன்ற பகுதிகளை நன்றாக ஆழ்ந்து படித்து நீட் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்